มานบปลามาม ன ் ம ு எ த ி ர ் க ் க ட ் ச ி த ் த ல ை வ ர ம ் க ழ க த ் த ி ன ் ச ெ ய ல ா க ழ க த ் த ி ப ொ த ு ச ் ச ெ ய ல ா ள ர ு ம ் எங்களுடைய எழுச்சி நாயகன் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க கோவை மாவட்ட கழகத்து சார்பாக இன்று நடைபெந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு எங்களது மண்ணின் மைந்தர் உள்ளாட்சியிலே நல்லாட்சி செய்த அருமை சகோதரர் எஸ்பி வேல்முனி தலைமையில் செயலாளர் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் சாரம் என்னவென்றால்இன்றைய தினம் தமிழக மக்கள் இரண்டாண்டு காலம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிரம வாழ்வாதாரத்தை வாழ்வதற்கே சிரமப்பட்டு கொண்டு இருக்கின்ற இந்த தருணத்திலே மின்சார கட்டணத்தை ஏற்றி விட்டார்கள். பால் விலைக்கு 3 ரூபாயை இறக்கிவிட்டு அதனுடைய உபபொருள்கள் அனைத்தையும் வானளவுக்கு ஏற்றி விட்டுள்ளார்கள். குறைத்ததோ என்னவோ 3 ரூபாய்ஆனால் அவர்கள் ஏற்றியது 10 ரூபாய் 15 ரூபாய் என்று நெய்யிக்கும் பால் உபகரண பொருளுக்கு ஏற்றி விட்டார். அடுத்து இன்னும் 1 மாதத்தில் அவர்கள் போக்குவரத்துக்கு துறையையும் விலைய உயர இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொன்றாக நம்முடைய தமிழக மக்கள் மேல் தலையிலே இடியாக விழுந்து ஒவ்வொரு உயர்வையும் அவர்கள் தாங்கி கொள்ள முடியாத சூழ்நிலையில் இன்று ஒரே ஒரு நாளில் எங்களுடைய பொதுச் செயலாளர் அறிவித்ததுடன்எவ்வளவு பெரிய கூட்டத்தை நீங்கள் பார்த்தீர்கள். உங்களுக்கே தெரியும் ஊடகவியலாளர்களுக்கு, நாங்களாக இல்லை, இது அதான் தானாக கூட்டு வந்த கூட்டம். இப்படிப்பட்ட கூட்டத்தை கண்டு இன்னும் அவர்கள் செவிசாய்க்கவில்லை என்றால் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இன்னும் ஒவ்வொன்றும் இந்த ஏழை மக்களுக்காக தமிழக மக்களுக்காக அத்தனை போராட்டங்களை கண்டு இந்த விடியா திமுக ஆட்சியை அகற்றுவதற்காக பாடுபடுவார்கள். ஒரு தமிழக முதல்வர் அவர்கள் சட்ட ஒழுங்கை இன்று வரை ஏதாவது நிலைநிறுத்தியிருக்கிறார்களா? நீங்கள் சட்டமன்றத்தில் எதை எடுத்தாலும் சொல்லுகிறீர்களே, எதிர்க்கட்சி என்ன அவியலாக செய்யும்னு. இப்போ நாங்கள் சொல்கிறோம், ஒரு மாணவி இறந்ததை 4 நாள் அந்த ஸ்கூலுக்கு ஒரு அமைச்சரோ ஒரு உயர் அதிகாரியோ ஏன் போகலை? நீங்கள் வேறு எது வேணால் உங்கள் உளவுத்துறையினுடைய கைகளில் கட்டப்பட்டிருக்கா? அப்போ அது அந்த முதலமைச்சர் அவர் பாவம் கொரோனாவில் இருந்தால் நான் அதை ஏற்றுக்கிறேன், கொரோனாவில் இருந்தால் அறிக்கை கொடுத்தா தெரியுமில்ல, அவர் சொல்லலாம்ல, 4 நாட்கள் போகாது மக்கள் வீறு கொண்டு அதை போராட்டமாக எடுத்து விட்டு என்ன சொல்கிறாங்க, விஷமிகள் கலந்துக்கிட்டான்னு. இதைத்தான் நாங்கள் தூத்துக்குடியில் சொன்னோம், அன்னைக்கு ஏற்றுக்கிறல. அதாவது நிர்வாக திறமை இல்லாதன் காரணத்தான் 4.5 ஆண்டுகளும் எங்களுக்கு மத்திய அரசு எங்களுக்கும் லெட்டர் எழுதுனது, நீங்கள் இப்படி உயர்வு ஏற்றினா தான் நீ திட்டங்களை கொண்டு வர முடியும்னு சொன்னாங்க. எங்களுடைய ஆட்சி திறமை, அன்பண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி திறமைகள் தான் புது புது திட்டங்களை கொண்டு வந்து எந்த விதத்திலும் மக்களுக்கு பாதிக்காத வகையில் விலைவாசியோ இல்லை வரி உயர்வோ எதையுமே அவர்கள் உயர்த்தவில்லை. ஆனால் நீங்கள் எதற்கெடுத்தாலும் இடியமீன் ஆட்சியை போல் இன்று எதற்கெடுத்தாலும் வரி உயர்வு, கட்டண உயர்வு, இன்னைக்கு சட்ட ஒழுங்கு மாணவிகளுடைய மானபங்கப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். எந்த மாணவியும் பள்ளிக்கு சென்று சென்று வீட்டுக்கு வரும் வரை தாய் தகப்பன் வயிற்றிலே நெருப்பு கை கட்டி கொண்டு இருக்கிறார்கள். நம் குழந்தை எப்படி வருமோ, என்ன வகையில் வருமோ என்று பயந்து கொண்டு இருக்கார். அந்தளவுக்கு இன்னைக்கு சட்டம் சீர்குலைந்து இருக்கிறது. போதைப் பொருள் இன்று சர்வசாதாரணமாக நடைபெறுகிறது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனாலும் நீங்கள் போட மாட்டீங்க, ஏன்னா உங்களையும் கைகளை கட்டப்பட்டுள்ளது. எத்தனை பத்திரிகைகள் போடுகிறார்கள்? ஒரு சில பத்திரிகை எங்களுக்கு போடுகிறார்கள். நாங்கள் ஒன்று எங்கள் வீட்டு விசேஷத்தை போட சொல்லவில்லையே, மக்களுக்காக போராடுவதைத்தானே சொல்லுகிறோம். அதை நீங்கள் தயவுசெய்து உங்கள் ஊடகங்களில் போடுங்கள். மின்சார கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும், இல்லை என்றால் தொடர்ந்து எங்களுடைய எடப்பாடி அண்ணன் அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பார்கள். அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம்.